பகுதி இருக்கிறது இந்த இளைஞர்கள் என்று வருகின்ற பொழுது ஒரு பொது சொல்லாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இளைஞர் யுவதி என்று சொல்லி இரண்டாக நாங்கள் பிரிக்காமல் இரண்டு பாலினத்தவர்களை ஒன்றாக சேர்த்து நாங்கள் இளைஞர்கள் என்கின்ற விஷயத்துக்குள்ள இதுக்கு நாங்கள் பேசிக்கொள்ளோம் எனவே இந்த காலப்பகுதிக்குள்ளே பல்வேறுபட்ட தடைகள் இருக்கும் நிச்சயமாக சமூகம் சார்ந்திருக்கிற தடை தடைகள் அவர்களுக்கு இருக்கும் பொருளாதார ரீதியான தடைகள் இருக்கும் பதினெட்டு வயதிலிருந்து அவர்கள் உயர்கல்விக்கு செலுத்துகின்ற பொழுது அவர்கள் நிறைய கனவுகள் இருக்கும் வித்தியாசமான கனவுகள் அவர்களுக்கும் இந்த உலகத்தை எப்படியாவது வெற்றி கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் முதலிட வேண்டும் இருபத்தி ஒரு வயசுலேயே நான் ஒரு தொழில் தொடங்க வேண்டும் சொந்தமாக வாகனம் வாங்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் கனவுகள் இருக்கும் கனவுகளை கனவுகளை முன்னகுத்தி செல்கின்ற பொழுது அவர்களுக்கு பல்வேறுபட தடைகள் வரும் பொருளாதார ரீதியான தடைகள் வரும் வீட்டிலே இருக்கின்ற பொறுப்புகள் அவர்களுக்கு தடையாக இருக்கும் இவற்றையெல்லாம் சமாளித்து வாழ்வது என்பதுதான் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை படுத்துகின்ற ஒரு அத்திவாரத்தை போடக்கூடிய ஒரு காலமாக அந்த காலம் இருக்க போகிறது எனவே இந்த கால பகுதியில் எப்படியான இளைஞர்கள் இருக்க வேண்டும் எப்படியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் எதிர்காலத்திலே இருக்க போகின்ற இளைஞர்கள் இப்பொழுது பதின்பத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் எதிர்காலத்துக்குள் வருகின்ற பொழுது அவர்கள் இந்த சமூகத்தில் எத்தனை சவால்களை சந்திக்க

இடைவெளி வந்து மிக பெரிய தாக்கத்தை செலுத்துவதாக தற்போது காணப்படுகின்றது அதாவது வந்து இந்த மற்றும் தொண்ணூறு இருக்கின்ற இளைஞர்களை பார்த்தால் இவர்களுடைய வந்து கிட்டத்தட்ட ஓரளவு பொருந்தியதாக காணப்படும் இல்லை என்று அவர்களுக்கு இடையிலான வாழ்வியல் முறை வந்து எங்களுடைய மண்ணை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு இடையிலான வாழ்வியல் முறை வந்து ஒன்றாக காணப்படும் ஆனால் அவர்களில் இருந்து முற்றாக வேறுபடுபவர்களாகத்தான் இப்பொழுது இரண்டாயிரம் ஆண்டு அதாவது டூ கே கிட்ஸ் சொல்லுவோம் இவர்களுடைய செயற்பாடுகள் அவர்களுடைய வளர்ப்பு முறை இல்லை அவர்களுடைய சிந்தனைகள் மாறுபட்டதாக காணப்படுகின்றது உண்மையில் காலத்துக்கு காலம் வந்து காலத்துக்கு காலம் வந்து உலகத்தினுடைய வந்து காலமும் அதனுடைய நாகரிகம் தொழில்நுட்பங்கள் தூரம் வளர்ச்சி அடைந்து கொண்டு போகிறதோ அதற்கேற்ற அறிவு ரீதியான வளர்ச்சி இல்லைன்னு சொன்னால் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் ரீதியான வளர்ச்சி எல்லாம் வந்து மாற்றமடைந்து கொண்டு செல்லும் அதாவது நாகரிகம் என்றது இதுதான் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது காலம் மாறுபடுவதாக காணப்படும் அந்த நாகரிக ஓட்டத்தில் வந்து இந்த இளைஞர்களுடைய செயற்பாடுகள் அல்ல என்று சொன்னால் அவர்களுடைய ரீதியான வளர்ச்சியும் வந்து மாறுபட்டுக் கொண்டு போகும் அப்படி இருக்கும் பொழுது இப்போதைய இளைஞர்களை பார்த்தால் அதிகமாக அந்த பழைய ஆசிரியர்கள் என்று சொன்னால் பழைய மூதாட்டிகள் பெற்றோர்கள் வந்து இளைஞர்களுக்கு அறிவுரை கூறும்போது சொல்வார்கள் நாங்கள்லாம் அந்த காலத்தில் காலம் விடிய காலம் விளம்பி தோட்டத்துக்கு போவோம் அப்படி தோட்டத்துக்கு போய் அப்பா அம்மா தாத்தாவோட உதவி செய்து விட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து வெளிக்கிட்டு பாடசாலைக்கு போவோம் பாடசாலையில் வந்து தோட்டத்துக்கு போய் உதவி செய்வோம் மாலையில் விளையாடுவோம் அதுக்கு பிறகு படிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட அறிவுரையை சொல்லுவார்கள் அப்படியே ஒரு நாளைக்கு ஃபுல்லாக செடியூல் போட்டு அந்த அறிவுரை இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து இப்போத்தி இளைஞர்களுக்கு பொருத்தமானதா என்றதும் பொழுது அவர்களால் அது ஏற்றுக்கொள்ளப்பட ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாத ஒரு மனநிலை காணப்படுகிறது காரணம் வந்து அவர்களுக்கு அப்போது இருந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அல்ல சொன்னால் அவர்களுக்கு அப்போது இருந்த அந்த வேறு பொழுதுபோக்கு இன்மை வந்து இப்படியான செயற்பாடுகளை ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருந்தது அந்த ஒரு எண்பது காலப்பகுதி எழுபது காலப்பகுதியில் என்று சொல்லலாம் ஆனால் இப்போ வந்து நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து பரந்து விழுந்து பரந்து விரிந்து இருக்கின்றன என்று சொல்ல வேண்டும் பொழுதுபோக்குக்கு வந்து ஏராளமான விடியங்கள் இருக்கின்றன கூடுதலாக இப்பொழுது இளைஞர்களுடைய பொழுதுபோக்கெல்லாம் வந்து கூடுதலாக அந்த ஒரு கைத்தொலைபேசிக்குள்ளே அடங்கி விடுவதாக இருக்கின்றது அந்த காலத்தில் பொழுதுபோக்கு என்று சொன்னாலே வந்து புத்தகங்களை படிப்பதும் பத்திரிகைகளை படிப்பதும் தான் போன அவர்களுடைய பெரிய பொழுதுபோக்காக இருக்கும் ஆனால் இன்றைக்கே இந்த புத்தகம் பத்திரிகைகளை புறக்கணிக்கும் அளவுக்கு கைத்தொலைபேசியில் தங்களுடைய ஒரு நாளையே கழித்து விடுகின்ற அளவில் இளைஞர்கள் மாறி இருக்கின்றார்கள்

செல்வாக்கு என்பது மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்துகின்றது இந்த பண செல்வாக்கு என்பது எவ்வளவு தூரம் அவசியமானதாக இருக்கின்றதோ அல்லது ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு தூரம் அவசியமானதாக இருக்கின்றதோ அதே அளவுக்கு ஒரு குடும்பத்தை அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை பாதிக்கும் அளவுக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது உண்மையில் வந்து இந்த பணத்தினுடைய பெருமதி தெரியாமல் இல்லை சொன்னால் கல்வியினுடைய பெருமதி தெரியாமல் இன்று இளம் தலைமுறை வளர்ந்து கொண்டிருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது காரணம் வந்து யாரோ ஒரு உறவினர் அது சித்தியாக இருக்கலாம் சித்தப்பாவா இருக்கலாம் மாமாவா இருக்கலாம் அல்லது கூட பிறந்த அண்ணன்

இருக்கின்ற இடப்பெயர்கள் இப்பொழுது விடயங்கள் தலை தூக்கி இருக்கிறது சொல்ல வேண்டியதாக இருக்கிறது சமூக சீர்கேடுகள் தலை தூக்கி இருக்கிறது மதுபாவனை போதைப் பொருள் பாவனை சார்ந்திருக்கின்ற விடயங்கள் தலை தூக்கி இருக்கிறது சிறு வயதிலேயே முறை தவறி நடக்கின்ற செயற்பாடுகள் இருக்கின்றன தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக ஏற்படுகின்ற சிந்தனை மாற்றம் என்பது அவர்களுக்குரிய ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது பெரியவர்களை மதித்தல் அல்லது பெரியவர்களோ ம பெரியவர்களுக்கு கணம் செய்தல் என்கின்ற விடயத்திலே மிகப்பெரிய ஒரு தொய்வு நிலை இருக்கின்றது வயது வேறுபாடின்றி அவர்கள் த தன்னிச்சையாக நடந்து கொள்கின்றார்கள் அதுக்கு பின்னாலே பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கலாம் ஒருவர் ஒருவேளை அவர் இப்போதை கடுமையாக இருந்திருக்கலாம் அந்த நேரத்தில் ஆனால் பெற்றோர்கள் கூட அவர்கள் சரியான முறையில் மதிப்பளிக்க தவறுகின்றார்கள் என்கின்ற எல்லாம் இங்கே பதிவாகக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி இருக்கிறது பல் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது இதிலே இந்த சவால்களை எல்லாம் கடந்து ஒரு இளைஞன் இந்த தலைமுறையை அல்லது எதிர்காலத்துக்குள் நுழைய வேண்டும் என்று சொன்னால் எதிர்காலத்தில் நிலை பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நிறைய விடயங்களிலே தன்னை தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அது இளைஞன் மட்டுமல்ல அந்த ஒரு ஒரு தனிநபராக மட்டுமல்ல அவனை சுற்றி இருக்கின்ற சமூகம் அதற்கு தயார் செய்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு கிராமத்துக்குள்ளே போதைப் பொருள் பாவனை இருக்கிறது அல்லது ஒரு கிராமத்துக்குள்ளே மது பாவனைக்குரிய பாவனை இருக்கிறது சொன்னால் அதை கட்டுப்படுத்த வேண்டியவர்கள் அந்த கிராமத்துக்குள் வர்கள் தான் அதில் இருக்கின்ற பெரியவர்கள் எல்லோருமே இணைந்து கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது அவர்களுடைய வயதை விட இளைஞனியுடைய வயதை விட கொஞ்சம் பத்து வயசு அதிகமாக இருக்கின்றவர் அந்த குழுமம் இணைந்து இதனை கட்டுப்படுத்த வேண்டும் அவ்வாறு அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய அவர்களுடைய பிள்ளைகளும் இதே பழக்கத்துக்குள்ளாகத்தான் போகின்றார்கள் எனவே இது அந்த அந்தவர்களுக்கு சமூக பொறுப்பாக இருக்கிறது நீங்கள் முன்மாதிரியாக தான் உங்களை பார்த்து வளர்கின்ற இளைஞர்கள் உங்களை விட வயதிலே குறைவாக இருக்கின்றவர்களும் அடுத்த தலைமுறைக்கு முன்மாதிரியாக

நடக்கிறது கடந்த காலங்களில் நடந்தது நிகழ்காலத்திலும் இந்த செயற்பாடு நடைபெறுகிறது சில கிராமங்களிலே தான் இந்த முறைகேடு என்கின்ற விஷயம் இருக்க எனவே இந்த சமூகம் என்பது ஒரு சின்ன வட்டத்துக்கு இருந்து ஆரம்பிக்கிற விடயம் குடும்பத்திலே ஆரம்பிக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் குடும்பத்திலே ஆரம்பிக்க வேண்டிய பாதுகாப்பு சார்ந்திருக்கின்ற விடயங்கள் அறிவுரைகள் சார்ந்திருக்கின்ற விடயங்கள் சமூக மயப்படுத்தப்பட வேண்டும் சமூக மயப்படுத்தப்பட இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படப்படுகின்ற பொழுது அவர்களுடைய ஒரு தமிழினம் என்று சொல்லி அவர்கள் பிறகு இனத்தினுடைய பாதுகாப்பு இன அடுத்து வருகின்ற இளைஞர்களுடைய கையில் தான் எங்களுடைய இனத்தினுடைய இருப்பு தங்கி தங்கியிருக்கிறது

இந்த விடயத்தில் தான் நாங்கள் அவர்களை மிக பாதுகாப்பாக வளர்க்க வேண்டிய சூழலங்களுக்கு இருக்கிறது தேவையற்ற விடயங்களுக்குள் அவர்களை சிந்திக்க விடாமல் தேவையற்ற வழிநடத்தல்களுக்குள் தவறான வழிநடத்தல்களை செய்வதற்கு சொல்லி பலர் காத்திருக்கின்றார்கள் அது அவர்களுடைய மிக நீண்டகால திட்டமாகவும் இருக்கிறது ஒரு இனத்தினுடைய இருப்பை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த இளைஞர்களுடைய இருப்பை இல்லாமல் செய்துவிட்டால் இளைஞர்களை பொறுப்பில்லாதவர்களாக மாற்றிவிட்டால் அந்த இனம் அழிவிந்து அழிந்து கொண்டு போகின்ற காலம் என்பது மிக குறுகியதாக இருந்துவிடும் எனவே அதை திட்டமிடு செய்கின்றவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் என்பதை அந்த இளைஞர்களுக்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு முன்பதாக பொறுப்பில் இருக்கின்றவர்களும் அதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் இளைஞர்களுடைய அல்லது ஒரு இளம் சமூகத்தினுடைய தோல்வியை அல்லது தோல்வி என்று சொல்வதை விட ஒரு இளம் சமூகத்தினுடைய போராட்டம் வந்து அந்த போராட்டத்தில் தான் நாங்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்ல வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அதற்கு பரிகாரமாக இல்லை என்று சொன்னால் அதற்கு ஒரு சிறிய துளி மதிப்பளிக்கும் வகையில் தினம் நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக அல்லது எங்களுடைய சமூகத்துக்காக அல்லது எங்களுடைய சமூகம் சார்ந்த வருங்கால வ வருங்காலத்தில் எங்களுடைய சமூகம் ஆரோக்கியமானதாக அல்ல சொன்னால் அறிவுடையதாக ஒரு கட்டுப்போக்கான சிறந்த சமூகமாக உருப்பெறுவதற்காக அது எங்களுடைய செயற்பாடுகள் சமூகம் சார்ந்த சிந்தனையுடைய செயற்பாடுகளாக கொஞ்சமாவது மாற வேண்டும் அதற்காக எங்களுடைய இளைஞர்களை தயார்படுத்தல் என்பது அவசியமாக இருக்கின்றது இந்த தயார்படுத்தல் என்று வரும்பொழுது சாதாரணமாக வீட்டில் தயார்படுத்தல் என்று சொல்லிவிட முடியாது பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு தனியார் நிறுவனங்களாக இருக்கலாம் எந்த இடங்களிலும் வந்து இளைஞர்கள் வந்து ஒன்று கூடுவதற்கு அவர்களுக்கான அந்த சில விஷயங்களை கலந்துரையாடுவதற்கான வாய்ப்புகளை கொடுத்தல் என்பது மிக அவசியமானதாக இருக்கின்றது காரணம் வந்து கடந்த தேர்தலில் கூட நாங்கள் அவதானித்திருப்போம் இளைஞர்களுடைய திசை வந்து எப்படி மாறி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இதற்கு வந்து ஒருத்தர் வந்து இருக்கின்ற முரண்பாடுகள் அந்த முரண்பாடுகள் எப்படியானது என்று சொன்னால் அந்த சூழ்நிலை அல்லது வளர்ப்பு அல்ல என்று சொன்னால் அவர்களுடைய சூழலில் இருக்கின்ற வேறுபாடுகள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒருவர் சிந்திப்பதற்கும் மற்ற அவருடன் கூட இருக்கின்ற மற்ற நண்பர் சிந்திப்பதற்கும் கூட வித்தியாசம் இருக்கின்றது கடந்த காலங்களில் நாங்கள் கடந்து வந்த பாதைகளை எடுத்து பார்த்தால் எங்களை சுற்றி ஒரு பத்து பேர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சிந்தனைகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும் காரணம் வந்து வாழ்க்கை முறையினுடைய சூழல் வந்து அந்த சூழல் வந்து வாழ்வியல் சூழல் என்றது ஒரே மாதிரி இருந்தது ஆனால் இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் வீட்டுக்கு வீடு வித்தியாசமான ஒரு வாழ்வியலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு வந்து ஒரு நேரம் சாப்பிடுவதற்கு பிரச்சனை இருக்கும் ஆனால் எங்கள வீட்டில் இப்போ ரெண்டு நேரம் பீட்சா வாங்குவதற்கு காசு சேர்ப்பதாக இருக்கும் இப்படியான ஒரு சூழலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக ஆனால் ஒரு வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்களுக்கு பல்வேறுபட்ட ஒரு ஒரு வி விதமான சிந்தனை ஒன்று இருக்கிறது அவர்களுக்கு பொறுப்புள்ள இளைஞர்களும் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு தரப்பினர் பொறுப்பில்லாமல் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இன்னொரு தரப்பில் இருக்கிற இளைஞர்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள் பணம் விதிகளை நடுவது குறிய திட்டங்களை வகுக்கின்ற இளைஞர்கள் இருக்கின்றார்கள் சமூகத்தில் இருக்கின்ற கனிமங்களை பாதுகாக்க வேண்டும் இந்த மண்ணினுடைய கனிமப் பொருட்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கின்ற இளைஞர்கள் இருக்கின்றார்கள் இயற்கையோடு வாழ்தல் எவ்வாறு என்று சொல்லி இயற்கையை நாடி செல்கின்ற இளைஞர்கள் பலர் இருக்கிறார்கள் ஒரு காலத்திலெல்லாம் நாங்கள் சிறுவர்களாக இருந்த கால புதில் எங்களுடைய அண்ணா

புலம்பெயர்ந்து வருகின்ற பறவைகள் வருகின்ற பொழுது அவற்றை தேடிச் சென்று பார்த்து அது தொடர்பான விஷயங்களை தேடி தேடி அறைந்து அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்ற பணியிலே பலர் ஈடுபடுகின்றார்கள் மக்களோடு வாழ்கின்றார்கள் மக்களுடைய ரசனைகளை அவர்கள் அனுபவித்துக் கொள்கின்றார்கள் முக்கியமாக ஒரு 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 வீதியோரத்தில் இருக்கின்ற ஒரு முதியவர் அவர் என்ன செய்கின்றார் என்பதை மிக நு நுணுக்கமாக அவதானிக்கின்றார்கள் அவருக்கு முடியுமான அளவுக்கு உதவிகளை செய்கின்ற இளைஞர்களை நாங்கள் அவதானிக்க கூடியிருக்கிறது பல்வேறு பட்ட இடங்களிலே இந்த திரு சிரமாதானங்களில் ஈடுபடுகின்ற இளைஞர்கள் தன்னார்வமாக ஈடுபட்டுக் கொள்கிறார்கள் முக்கியமாக இந்த கோவிட் நைன்டீன் காலப்பகுதியில் ஈடு

பெண்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான திட்டங்களை வகுத்துக் கொள்ளுதல் என்பது வந்து அவசியமானதாக இருக்கு நிச்சயமாக இந்த கோவிட் நைன்டீன் காலப்பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி அதனை தொடர்ந்து வந்திருக்கின்ற தேர்தலிலே பிரதிபலித்திருக்கிறது இளைஞர்கள் பொருளாதார ரீதியான அபிவிருத்தியை விரும்புகின்றார்கள் என்பதை இளைஞர்களுடைய தெரிவுகள் மூலமாக நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கிறோம் எனவே எல்லா தரப்பினரும் தமிழ் பேசுகின்ற தரப்புகளாக இருந்தாலும் சரி அரசியல் தரப்புகள் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே நாங்கள் இளைஞர்களுடைய எதிர்காலத்துக்குரிய அவர்களுடைய கனவுகளை நாங்கள் மதிக்க வேண்டும் அந்த கனவுகளிலே சாத்தியமான கனவுகளை நினைவாக்குவதற்குரிய திட்டங்களை நாங்கள் உருவாக்கி கொடுக்க எண்ட் வென்பதே என்ற நிகழ்ச்சியை நாங்கள் பதிவு செய்து கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம் வருகின்றோம் நிகழ்ச்சியிலிருந்து உடைய பெற்று கொள்ளுனார்கள் எண்ட் வென்பதே ஜனக நன்றி மீண்டும் संदीप பாய்